சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் வாடகைக்கு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு திருமங்கலம், முகப்பேர், ஜே ஜே நகர், நொளம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மன்மதனாக வலம் வந்துள்ளார். அப்படி இருசக்கர வாகனத்தில் வலம் வந்த சைக்கோ சரவணன் மாலை நேரங்களில் பூங்காக்களில் வாக்கிங் செல்லும் பெண்களிடம் சேட்டையை காண்பிக்க ஆரம்பித்துள்ளான். பூங்காக்களில் வாக்கிங் செல்பவர்களிடமும் சாலையில் நடந்து செல்லும் பெண்களிடமும் முகவரிக்கேற்பது போல அருகே செல்லும் சைக்கோ சரவணன் திடீரென பெண்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆகி வந்துள்ளான். அதிலும் சுடிதார் அணிந்து துப்பட்டா அணியாத பெண்கள் என்றால் கூடுதலாக குறிவைத்து பின்னாடியே சென்று டார்ச்சர் செய்துள்ளான். ஒரு நாளைக்கு தினமும் 5 பெண்களிடமாவது சில்மிஷத்தில் ஈடுபடுவது சைக்கோ சரவணனின் வழக்கமாக இருந்துள்ளது. ஒரு ஆண்டுக்கு மேலாக பெண்களிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வந்த சைக்கோ சரவணனை திருமங்கலம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த மார்ச் மாதம் சிறையில் இருந்து வெளியே வந்த சைக்கோ சரவணன் வாடகைக்கு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சிறிதும் பயமின்றி மீண்டும் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளான். இதுகுறித்து அப்பகுதி பெண்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த ஜே ஜே நகர் தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சைக்கோ சரவணனை தீவிரமாக தேடி வந்தனர். போலீசார் தேடி வந்தபோதும் வாடகை வாகனத்தில் வலம் வந்து கொண்டிருந்தான் அந்த சைக்கோ சரவணன். இந்த நிலையில் அவனை கோழி அமுக்குவதைப் போல் அமுக்கி அதிரடியாக கைது செய்த போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். கைது செய்ய வந்த போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற சரவணனுக்கு வழக்கம் போல வழுக்கி விழுந்ததில் கையில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மாவு கட்டு போடப்பட்ட சரவணன் பின்னர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டான்.